நம்மளா ருசியான சமையல். நான் வந்து இப்போ வந்து கொள்ளு ரசம் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி. இதை வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம், நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு கொதி விடுறாமல் நல்லா கொதிக்கட்டும். பச்சை ஸ்மெல்லாம் வந்து போயிடணும் புளிக்கு. புளியும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வரணும். அது வரையிலும் நம்ம வந்து கேஸில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். புளியும் தக்காளியும் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது ரசத்துக்கு எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா வந்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கொள்ளு வந்து வறுத்துக்கலாம். கொள்ளு பயிர் எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி, வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். கொள்ளு பயிர் வந்து ஒரு கரண்டி அளவு எடுத்திருக்கேன், குழிக்கரண்டி அளவு. பூண்டு வந்து ஒரு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். நமக்கு தேவையான அளவு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், சும்மா கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் ரசத்துக்கு. ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேண்டாம். போட்டுக்கலாம் கொஞ்சம். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுல போட்டுட்டோம். நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, பாதி பாதி அரைச்சி, ரொம்ப அரைக்காம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்போ நல்லா நான் வாசனையாக இருக்கும் ரசம். கொள்ளு வந்து ஏன்னா நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை வந்து கரைச்சிரும். நம்ம தேவை நல்ல கொழுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பை நம்ம கரைச்சிரும். அதனால நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கொள்ளு பயிர் ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் நான் எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வைப்பேன். நல்லா வதங்கிருச்சு, ஸ்மெல் வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சுக்கோம்ல, இந்த புளியும் தக்காளியும் இதில் நம்ம வந்து இதை போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து அடுப்பில் வச்சிடணும். இப்போ வந்து அடுப்பில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கொதி மாதிரி வரட்டும், லேசான ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். நம்ம மல்லி இலை போட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ரசம். கொள்ளு பயிர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.